எல்லாருக்கும் வணக்கம். என்ஜாய் என்ஜாமி இந்த பாடல் வெளியீட்டு விழாவுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வருகை தந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோருமே தங்களுடைய பிஸியான காலகட்டத்திலையும் இந்த பாடலுக்கு குறிப்பாக இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கிறதுக்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டை பற்றி உங்ககிட்ட ஒரு சில தகவல்களை நான் பகிர்ந்துக்கிறோன்னு ஆசைப்பட்றேன். நிச்சயமாக இதை விட இந்த பாட்டை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு சிறந்த தருணம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் ஒரு சிறிய நேரத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ஜாய் என்ஜாமி இந்த பாடல் யாரை பற்றி பேசுது? எங்கள் பாட்டி வந்து என்னை என் சாமின்னு கூப்பிடுவாங்க. என் சாமியை சாப்பிட்டியான்னு கூப்பிடுவாங்க. என் சாமி நல்லா இருக்கியா, ஏன் சாமி சோகமாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என் பாட்டி வந்து என்னை சாமின்னு கூப்பிடுவாங்க. அவர்களுடைய கதை தான் இந்த பாடல். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக நிலமற்று இந்த மண்ணில் வாழ்ந்த, இந்த மண்ணெங்கும் உழைத்து கொண்டே இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்த ஒரு மக்கள் கூட்டத்தை பஞ்சத்தின் காலத்தில் இலங்கைக்கு தேயிலை தோட்டங்களுக்கு அடிமையாக வேலை செய்கிறதுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து விர்ஜின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, மனித கால் தடங்களை படாத காடுகள். அந்த காடுகளை அழித்து அவர்கள் நகரங்களை உருவாக்குறாங்க, அவர்கள் வீடுகளை உருவாக்குறாங்க. அங்கே உள்ள இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய பங்காற்றுறது அங்கே உள்ள தேயிலை தோட்டத்தில் இலை பறிக்கிற கூலி தொழிலாளர்கள் தான். அவர்கள் எல்லாம் இங்கிருந்து போனவர்கள் தான். குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு சேரிகளிலிருந்து போனவர்கள் தான் அவர்கள், உழைக்கும் மக்கள். அதன் பிறகு அந்த நாட்டில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும், திருப்பி நீங்கள் உங்கள் ஊருக்கு போகணுன்னு சொல்லி தான் எங்கேருந்து போனோமோ அங்கேயே திருப்பி கொண்டாந்து விட்டுடுறாங்க. அப்படி திருப்பி கொண்டாந்து விடும்போது இலை பறிக்க மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஏன்னா ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை அங்கே பிறந்து வளர்ந்தாச்சு, அவர்களுக்கு அந்த தொழில் மட்டும்தான் தெரியும். திருப்பி இங்கே உள்ள மலைப்பகுதிகளுக்கு போகிறாங்க. இங்கே உள்ள ஊட்டி, கொடைக்கானல், கூடலூர், வால்பாறை எல்லா இடங்களையும் போய் தேயிலை தோட்டங்களை வேலை செய்கிறாங்க. அப்படி அங்கேருந்து உழைத்து உழைத்து அப்புறம் அங்கே தேயிலையில் வேலை கிடைக்கலன்னா, ஏன்னா இங்கே ஏற்கனவே தேயிலை தோட்டத்தில் தொழிலாளிகள் இருப்பாங்க. அப்போ வேலை கிடைக்கலன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, கூலி வேலைக்கு கொளுத்து வேலைக்கு போய் பெயிண்ட் அடித்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி வளர்த்து கொண்டு வந்து ஆளாக்கி நிறுத்தியவர்கள். அதில் ஒரு அம்மா, அவங்க பேர் வள்ளியம்மாள், அவங்க தான் என் பாட்டி, அவங்க பேரன் தான் நான். அவங்களுடைய பாடல் தான் இது, அவங்களுடைய கதை தான் இது, அவங்களுடைய உழைப்பு தான் இது. குறிப்பாக நம்முடைய வேர்களை நம்ம நினைவு கூர்றதே கிடையாது. நம்முடைய வேர்களை மறக்கிறதுனால தான் நாம் வந்து சண்டையிட்டுக்கிறோம். நமக்குள்ளே நிறைய முரண்களை வந்துக்கிட்டே இருக்குது. நம்முடைய வேர் என்ன, நம்முடைய வேர் உழைப்பின் வேர், நம்முடைய பண்பாடு என்ன, நம்முடைய வேர் என்ன, நாம் யார் அப்படிங்கிறத நாம் தேடுறத மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் நான். அப்படி எங்கள் பாட்டி வந்து இந்த ஊருக்கு வந்து வளர்ந்து என்னை ஆளாக்கி கொண்டு வந்ததில் எனக்கு ரேப்னா என்னன்னு தெரியாது, எனக்கு ஹிப்ஹாப்னா என்னென்னலாம் தெரியாது. ஆனால் நான் மிகப்பெரிய ஹிப்ஹாப்பாக பார்க்குறதே எங்கள் பாட்டி சொல்கிற கதைகளை தான். ஏன்னா கதை சொல்கிறதான ரேப்பு, அது தாண்டி வேறு எதுவுமே இல்லை அதில். அப்படின்னா எங்கள் பாட்டி தான் பெஸ்ட் ரேப்பர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவேன் நான். எனக்கு அதை நான் வந்து உண்மையாகவே அதை மீன் பண்ணுறேன். ஏன்னா ரேப்புங்கிறது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கலை வடிவம். அது வந்து ஒரு எலைட்டான இடத்துலேருந்து வந்தது கிடையாது. அது வந்து ஒரு உயர்தட்டு சமூக மேல்தட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பேசினது கிடையாது. ரேப் என்பது இல்லாதவனுடைய கலை. அது வந்து என்னுடைய கதை இருக்குது, என்கிட்ட இசை கிடையாது, என்கிட்ட ஒரு பாட்டு இருக்குது, என்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, அதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு இருக்கிற சமயத்தில் அவர்களால் உருவாக்கப்பட்ட கலை வடிவம் தான் இந்த ஹிப்ஹாப். அப்படி இந்திய மண்ணுக்கான ஹிப்ஹாப்பா ஒப்பாரியும் கானா பாடல்களும் நாட்டுப்புற பாடல்களும் எண்ணற்ற மக்கள் கலைஞர்களும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்தியாவுக்கான ஹிப்ஹாப் வந்து ஒப்பாரி தான். அதனால தான் இந்த பாட்டில் வந்து ஒப்பாரி பாடலை வச்சுருப்போம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஒப்பாரி அப்படிங்கிறது. அதே போல் நான் இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணணும், நம்ம பாட்டு யாராச்சும் கேட்க மாட்டாங்களான்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும். காலேஜ் படிக்கும்போது ஒரு 2000 ரூபாய் எங்கேயாச்சும் நான் வந்து ஒரு காலேஜில் போய் பாடினேன்னா எனக்கு ப்ரைஸ் மணி கிடைக்கும், 2000 ரூபாய், 5000 ரூபாய் அப்படி கிடைக்கும். அதை கொண்டு போய் ஒரு ஸ்டுடியோவில் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவேன். அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை என் 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவேன். இமெயில் ஐடி அப்போ தான் வந்து அறிமுகமாகிடுச்சு எனக்கு. நான் வந்து எல்லாருக்கும் அதை இமெயில் அனுப்புவேன். இப்போ கூட இருக்கும், எல்லாருக்கும் அனுப்பிச்சிருவேன். அது எனக்கு தெரியாது, அதை வந்து ஒரு யூடியூப்பில் போட்டு இப்படி அனுப்பணும், அது வந்து எடுத்து ஷேர் ஆகிடலாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய பாட்டை 20 பேர் கேட்பாங்க. அந்த 20 பேரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா என் உலகம் அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு அரக்கோணத்துலேயே நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் முதல் முறையாக நான் காலேஜ் படிக்கும்போது அட்டக்கத்தின்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த படத்தில் வந்து அடியன் காலமயில் குயிலேன்னு ஒரு பாட்டு இருந்தது. அந்த பாட்டை நான் கேட்கும்போது நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தரும் பைக்கில் ஊட்டிக்கு போகிறோம். அந்த மலை முழுக்க எனக்கு அந்த பாட்டு எதிரொலிச்சுது. அது வந்து என்னால் இப்போ வரைக்கும் அந்த தருணம் எனக்குள்ளேயே இருக்குது. அந்த பாட்டு என்னை ஏதோ பண்ணிகிட்டே இருந்துச்சு. அந்த பாட்டு என்ன பேசுது, அந்த பாட்டு என்கிட்ட ஏதோ உரையாடுது. அந்த குரல் வந்து அது ரொம்ப பட்டி தொட்டியங்கும் பிரபலமான ஒரு பாடல் அது.
அந்த பாட்டு என்னை ஏதோ பண்ணிகிட்டே இருந்துச்சு, அதுதான் என்னுடைய வேர் அப்படின்னு எனக்கு எனக்கு தோணுச்சு. அதனால் அந்த இயக்குனர் யார் அப்படின்னு நான் கூகுள் பண்ணி தேட ஆரம்பித்தேன். அதன் பிறகு அவருடைய பேட்டிகளை பார்க்க ஆரம்பித்தேன். அவருடைய படைப்புக்கும் அவருக்குமான அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, படைப்பு என்னவோ அதுவாகவே படைப்பாளியாக இருக்கிற அந்த ஆச்சரியத்தை வந்து அவர்கிட்ட நான் உணர்ந்தேன். அதன் பிறகு அவரை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் நான் சந்திக்கணும்னு முயற்சிக்கல, நான் வந்து போய் பார்க்கணும், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னோ இல்லை ஒரு வாய்ப்பு கேட்கணும்னு நான் நினைக்கல. எனக்கு அது தெரியாது ஆக்சுவலாக, ஒரே ஒரு கான்டாக்ட் கூட எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு சமயத்தில் அவர் வேலூருக்கு வராருன்னு கேள்விப்படும் போது, நீலம் பண்பாட்டு மையத்திலிருந்து உதயா, அவர் என்னை வந்து ட்ரெயினில் எதேச்சியாக பார்த்தார். பார்த்துட்டு அவர் கையில் அயோத்திதாச பண்டிதர் புத்தகம் வச்சுருந்தார். அயோத்திதாச பண்டிதர் எனக்கு தெரியுமே, நான் அவரை படிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹாய் அப்படின்னு நான் கனெக்ட் ஆகும்போது, நீ எங்கே போகிறீங்க, நான் இந்த மாதிரி இயக்குனர் பா ரஞ்சித் வராருன்னு சொல்கிறாங்க, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி நானும் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக, அவர் தான் அவர் இயக்குனரோட வர வேண்டியவர், ட்ரெயினில் வராரு தாமதமாக. ஆனால் அவர் என்னை நேரடியாக அவர்கிட்ட கூட்டு போய் என்னை ஒரு புகைப்படம் எடுக்க வச்சார். அது தட் மேட் மை டே. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் மீளவே இல்லை. ஆனால் ஒரு மாதம் கழித்து உதய எனக்கு கால் பண்ணி, கேஷ்லெஸ் கலெக்டிவ் மியூசிக் பேண்டுக்கான ஆடிஷன் நடக்குது, அந்த ஆடிஷனுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். என்கிட்ட ஒரு கவிதை இருந்துச்சு, ஆண்ட்ராய்டு யுகத்து அம்பேத்கர் பேரர்கள்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப உணர்வுபூர்வமாக எல்லா இடங்களையும் அந்த கவிதையை படிப்பேன். சாதிதான் சமூகம் என்று முரண்டு பிடித்தால் மீண்டும் சொல்கிறோம், மன்றாடும் மாக்கள் அல்ல நாங்கள், தேவைப்பட்டால் வீசும் காற்றிலும் விஷம் பரப்பிவிடும், ஆண்ட்ராய்டு யுகத்து அம்பேத்கர் பேரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஊரில் அம்பேத்கருடைய நினைவு நாள், பிறந்த நாள் எல்லா நிகழ்வுகளும் வரும்போது அந்த பாட்டு நான் பாடியிருக்கேன். அந்த கவிதையை நான் வாசிச்சிருக்கேன். அந்த ஆடிஷனில் வந்து நான் அந்த கவிதையை வாசித்து எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆன தலித் சுப்பையான ஒரு கலைஞர் இருக்கார். அவர் பாண்டிச்சேரியில் இருக்கார். அவருடைய இரண்டு புத்தகங்கள் இருக்குது, இசைப்போர் அப்படின்னு. தன்னுடைய இசையை தன்னுடைய கலையை ஆயுதமாக பார்க்கக்கூடிய ஒரு மூத்த கலைஞர். அவர் தான் எங்கள் வீதிகளில் நின்று பாடினவர். அவர் வீதிகளில் நின்று பாடினாலும் அவருடைய பாட்டு வந்து ஒரு அம்பேத்கருடைய வால்யூமுக்கு சமம். அவருடைய ஒரு பாட்டை கேட்டால் அம்பேத்கருடைய ஒரு வால்யூம் நீங்கள் படிச்சிங்கன்னு அர்த்தம். அந்த அந்த கிரக்ஸ், அந்த எசன்ஸ் வந்து ஒரு பாட்டில் அவர் கடத்திடுவார். அவரை வந்து நான் எனக்கு எப்படி சொல்கிறது, அவருடைய பாட்டை நான் அந்த ஆடிஷனில் பாடி காட்டும்போது இயக்குனர் என்னை செலக்ட் பண்ணார். உள்ள நீ வா, நீ வந்து இதுக்காக எழுது அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு நான் கேஷ்லெஸ் கலெக்டிவ் நிறைய பாடல்கள் எழுதினேன். தென்மா எனக்கு நிறைய உதவிகள் செய்தார். என்னுடைய பேண்டில் இருக்கிற முத்து, இசைவாணி, பாலச்சந்தர், இப்படி எனக்கு ஒரு புதிய வட்டம் உருவாகிச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம பொலிட்டிக்கலாக எழுதுகிறோன்னு எல்லாருமே வந்து என் ஸ்கூலில் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கலாய்ப்பாங்க. ஏன்னா ஐயா ஐயான்னு தான் கூடுவாங்க. ஏன்னா வந்து வாடா மாமா மச்சான் எனக்கு கூட மாட்டாங்க. ஐயா வாங்க ஐயா ஆனும், ஏன்னா நான் தமிழில் பேசுகிறேன், இல்லை வந்து நான் கவிதை எழுதுறேன் அப்படிங்கிறது. இப்போது என்னுடைய நண்பர்களுக்கு வந்து சில நேரத்தில் லவ் லெட்டர் எழுதி கொடுக்கறதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அதில் அதுக்காக நான் என்னோடய ஃபுல் எஃபர்ட் போடுவேன். இது நம்ம லெட்டர்னால அது சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அதே மாதிரி வந்து யாருக்காச்சும் பிறந்தநாள்னா நான் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போக மாட்டேன். அங்கே போயிட்டு அந்த பிறந்தநாள் ஏதாச்சும் ஒரு கொண்டாட்டங்கள் இருக்கும்போது நான் வந்து பாட்டு எழுதிடுவேன். அந்த பாட்டு எழுதி அவங்களுக்கு அந்த இடத்துல அதை ப்ரெசென்ட் பண்ணி அந்த சந்தோஷத்தை நான் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன். இவ்வளோ தான் என்னுடைய கட்டமாக இருந்துச்சு. ஆனால் கேஷ்லெஸ் கலெக்டிவ் மேடையில் தான் முதல் முறையாக நான் ஒரு 5000 பேருக்கு முன்னாடி நின்று மைக் பிடிச்சி நான் பாடுறேன். அவ்வளோ பேரும் கை தட்டுறாங்க. ஏன்னா இந்த பயணத்தை நான் ரொம்ப ஷார்ட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து தான் என்ஜாமியாக வந்திருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக வந்து இந்த கதையை கேட்பதற்கே ஆட்கள் கிடையாது. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னா எனக்கு ஒரு விஷயம் வலிக்குது, இந்த சமூகத்தில் வந்து ஒரு விஷயம் நடக்குது, அது என்னை அதிகமாக பாதிக்குது, அதை நான் ஒரு படைப்பை மாத்துறேன், ஒரு பாடலாக மாத்துறேன், ஒரு கதையாக மாத்துறேன், ஒரு கட்டுரையாக மாத்துறேன். ஆனால் அதுக்கான வாசகர்கள் யார், அதுக்கான ஆடியன்ஸ் யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் ஊர்லேயே இப்போ நிறைய பசங்க வந்து ராப் பாடுறாங்க. அவன் வந்து அதிகாரத்தை கேள்வி கேட்குறான். அரக்கோணத்தில் உட்காந்துட்டு அவன் வந்து ஒரு சாதாரண எளிய கிராமத்தில் உட்காந்துட்டு மத்திய அரசினுடைய ஒரு திட்டத்தை விமர்சித்து பாடல் வெளியிடுறான். அது எவ்வளோ ஒரு தைரியம் வேணும் அதுக்கு, அது எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு மைண்ட் செட். அது அந்த அப்படி எனக்கு வந்து கண்டெடுத்து எனக்கு உற்சாகப்படுத்தி உன்னுடைய கலை சரியானதான் நீ தைரியமாக போன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை வளர்த்தெடுத்த அண்ணன் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுக்கு இந்த தருணத்தில் என்னுடைய எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். நான் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டே இருக்கேன். அவர் சொல்லுவார், நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் கிடையாது, நமக்கு வந்து மாடல் கிடையாதுரா, நீ என்ன பண்ணுறியோ அதான் மாடலாக மாறும், அதனால் கவனமாக பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பார். நானும் என்னால் இயன்ற அளவுக்கு இந்த கலை மக்களுக்கானது, இந்த மக்களை பற்றி தொடர்ந்து பேசணும்னு என்னால் இயன்ற அளவுக்கு எல்லா காலங்களிலையும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கான உற்சாகமாக அவர் தொடர்ந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கார். அதுக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அவருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம இந்த பாடலுக்கு வருவோம். இந்த பாடல் வந்து இந்த மண்ணின் வேர்களை பற்றி பேசுது. எஞ்சாமே அப்படின்னு எங்கள் பாட்டி என்னை கூப்பிட்டு தான் இந்த பாட்டை கேட்கும்போது கூட எனக்கு ஞாபகம் வருது. இந்த பாட்டை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய பொருட்செலவுலையும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய டீமை கட்டமைச்சு வேலை செய்து கொடுத்த மாஜா நிறுவனத்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஏனென்றால் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது. நான் இத்தனை ஆண்டு காலம் நான் இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணியிருக்கேன், அது வந்து ஒரு பெரிய காலம்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஸ்ட்ரகிள் வந்து உண்மையிலே ஒரே ஒரு சின்ன பாக்ஸ் தாங்க, அந்த பாக்ஸ்குள்ளே தான் சுற்றி சுற்றி வரணும். அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 50 பேர் இருக்காங்க, அந்த 50 பேர் தான் எனக்கு ஆடியன்ஸ். அவ்வளோதான், அதை தாண்டி என் பாட்டு வெளியே போனதே கிடையாது. ஆனால் அதே பாட்டு தான் இப்போ பண்ணுறோம். மாஜா ஒரு ஆடியோ லான்ச்சே வச்சு கொடுத்துருக்காங்க. அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ நன்றி உணர்ச்சியும் சந்தோஷமாகவும் இருக்குது. இப்படி ஒரு களம் தேவைன்னு நினைக்கிறேன் நான். ஏனென்றால் கலை மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசுறது இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டால மட்டும்தான் முடியும். ஏன்னா சினிமா எனக்கு ஒரு சூழல் கொடுக்குது, இந்த சூழலுக்கு பாட்டு எழுது, அந்த சூழலுக்கு பாட்டு எழுதணும், அது திரைப்படத்தை வெற்றி அடைய செய்வதற்கான ஒரு ஒரு இடம். அங்கே நம்ம இயன்ற அளவு தான் பேச முடியும். ஆனா இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல நீ எவ்வளவு வேணாலும் பேசலாம், உனக்கான களம் இது, நீ உன்னுடைய கதையை நீ சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் களத்தில் மாஜா மாதிரியான ஒரு நிறுவனத்துடைய வருகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேற்று கூட நான் அதை சொல்லியிருந்தேன், ஒரு ஒரு வரலாற்று தருணத்தை வந்து மாஜா உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தருணத்தில் மாஜா நிறுவனத்தின் கியூரேட்டர் ஏஆர் ரஹ்மான் சார் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நோயல் அமெரிக்காவில் இருக்காங்க, நிச்சயம் இந்த நிகழ்வு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. உண்மையிலே உளப்பூர்வமாக அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இங்கே எனக்கு அவங்க தெரிகிறாங்க, அந்தளவுக்கு எனக்கு அவங்களுடைய உழைப்பை வந்து நான் பார்க்குறேன். நோயல், சென், பிரசன்னா, நிருஷ் இவங்களுடைய டீம், அதே போல் இந்த பாட்டுக்கான திரை விஷுவல்ஸை எடுத்த அமித் அண்ணா அவருடைய டீம், உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு உழைப்பு அது. எத்தனையோ மியூசிக் வீடியோ அவருடைய மியூசிக் வீடியோ நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து அவ்வளோ கிராண்டாக மியூசிக் வீடியோ பண்ணுறவர். இவரோட மியூசிக் வீடியோவில் நான் வந்துட மாட்டோமான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷர்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டில் நம்ம நிற்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசை இருக்கும். ஆனால் அவரும் அதே போல் உனக்கு நான் ஒரு மியூசிக் வீடியோ பண்ணித்தரணும்னு ரொம்ப நாளாக நினச்சிருக்கேன்டா அப்படின்னு நான் சந்திக்கும் போது சொன்னார். அந்த பெருந்தன்மையுள்ள மனதுக்கும் தொடர்ந்து இந்த ப்ராஜெக்ட் முழுக்க என்னை அவர் உற்சாகப்படுத்தி என்னோடு நிறைய நாங்கள் விவாதித்தோம், நிறைய நாங்கள் பேசினோம். இந்த ஃபைனலாக இந்த ப்ராடக்டை பார்க்கும்போது நான் வந்து சொன்னேன், இது வந்து யாருக்காக இந்த பாட்டு எழுதப்பட்டதோ அவர்களுக்கானதாக இருக்குது, இது தெரியல, அது போதும் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அமித் அண்ணனுக்கும், அமித் அண்ணாவோட டீம் வந்தனா மற்றும் விஷால் அவர் பிரதர் எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய டைம் வச்சு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன். ஏஆர் ரஹ்மான் சார் அவர் வந்து இந்த லாக்டவுன் டைமில் வில் ஐயாம் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் அவரோட ஒரு ஜூம் காலில் பேசுகிறாரு. நான் லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா ஏற்கனவே நம்ம பாட்டு 50 பேர் தான் கேட்பாங்க, இப்போ இது அது கூட கேட்க மாட்டாங்க. அப்படி எப்படி நம்ம இதை பண்ண போகிறோம் அடுத்த கட்டத்துக்கு யோசிச்சு இருக்கும்போது அவர் ஒரு லைவ் வீடியோ பேசுகிறாரு அவங்களோட, அவங்க ரெண்டு பேருக்கான கான்வர்சேஷன் அதை நம்ம பார்க்கலாம். அது பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒரு ஆர்டிஸ்ட் சினிமாவை தாண்டி அவர் பேசினார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இண்டிபெண்டன்ட் மியூசிக் பற்றி அவர் பேசின அந்த விஷயம், அது வந்து ஆர்டிஸ்ட் பின்னாடி இருக்க ஸ்ட்ரகிள் பேசினார். ஒரு பாட்டு ஹிட் ஆகுது, அந்த பாட்டை எல்லாரும் கொண்டாடுறோம், அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் என்ன வரும், அவன் காணாமலே போயிடும். ஒரு பாட்டு வருது, ஒரு ஆர்டிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன வரும், அந்த ஆர்டிஸ்ட் காணாமலே போயிடும். இல்லை ஒரு 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 பாட்டு வருது, அதுலேருந்து ஒரு முகம் ஃபேமஸ் ஆகுது, இல்லைண்டா அதுலேருந்து ஒரு கண் ஃபேமஸ் ஆகுது, இப்படியான விஷயங்கள். அதுலேருந்து எது ஹைலைட்டோ இது மட்டும், ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த பாட்டுக்கான கதை என்ன, அந்த பாட்டு பேசுகிற வரலாறு என்ன, இது எல்லாத்தையும் நம்ம தேடி போகணும். இந்த மண்ணில் நிறைய கலை வடிவங்கள் இருக்குது, அதை பற்றி பேசணும். இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு இங்கே ஒரு மேடை அமைக்கணும்னு அவர் பேசியிருந்தார், அது எனக்கு ரொம்ப நம்பிக்கை தந்துச்சு. அந்த மேடையாக தான் இந்த மாஜா மேடையை நான் பார்க்குறேன் நான். ஸோ அது ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம் எனக்கு. அதே மாதிரி இப்போது ஹிப்ஹாப்பில் வந்து நிறைய புதிய புதிய கலைஞர்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாருக்கும் முடிக்கணுமா இல்லையா, முடிக்கணுமா, சரி ஓகே, ஒரே அமைச்சு, ரொம்ப மன்னிக்கணும். ஸோ நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும், எனக்கு ரொம்ப டைம் எடுத்துகிட்டேன், மன்னிக்கணும். இதை நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன், அவரோட சந்தோஷ் நாராயணன் சார் பற்றி சொல்லி ஆகணும். அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம். ஏனென்றால் அவர் இந்த அரசியலை உள்வாங்கி தான் பாட்டு பண்ணுவார். பாட்டு சுச்சுவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அவர் பாட்டு என்றைக்கும் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஒரு பாட்டு பண்ணுறோன்னா இந்த பாட்டு யாருக்கானதுடா, இது எங்கேருந்து வருதுன்ற முதற்கொண்டு க்ளீனாக அதை ஆராய்ச்சி செய்து அந்த பாட்டு இந்த ஊர்லேருந்து, நான் சொன்னேன் சார் காகணம் கிராமம் தான் எங்கள் சொந்த ஊர், எங்கள் சொந்த ஊர் மக்களை நினச்சி தான் நான் பாட்டு எழுதுனேன்னு சொன்னேன். ஷூட்டிங்கே காகணம் கிராமத்தில் வச்சாங்க. எங்கள் ஊர் முகங்களை நீங்கள் பார்த்துக்க இந்த வீடியோவில், இது வந்து எனக்கு ஒரு வரலாறாக, எனக்கு ஒரு பதிவாக அது இருக்கும். நீங்கள் பார்த்தது எங்கள் தாத்தா தான், அண்ணப்பன் அவர் பேர், அவர் காகணம் கிராமத்தில் இருக்கார். வள்ளியம்மாள் லாஸ்ட்டாக சோஃபாவில் உட்காந்துருக்கிறது எங்கள் ஆயா வள்ளியம்மாள், அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட்டாக நான் இந்த பாட்டை பார்க்குறேன். அது மனசு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த துறைக்கே அது ஒரு பெரிய ஒரு இந்த துறைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக சந்தோஷ் நாராயணன் சார் இருக்கார். நிச்சயம் அவர் இன்னும் நிறைய கலைஞர்களை வளர்த்துருப்பார். நான் நன்றி சொன்னால் சொல்லிட்டே போவேன், ஏன்னா நீங்கள் உங்களில் நிறைய பேர் ஒவ்வொரு டைமும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு டைம் எனக்கு உற்சாகப்படுத்திருக்கீங்க, என்னுடைய பாட்டை ஒவ்வொரு டைம் ஆச்சு நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு நீங்கள் செய்கிற ஒரு உதவி. ஸோ எனிவே இந்த பாடலினுடைய காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து இந்த பாடலுக்கும் இது தொடர்ந்து மாஜா வெளியிடக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துருந்தானா தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், எப்போதும் நன்றியோடு இருப்போம். தொடர்ந்து கலை மக்களுக்கானது, அதில் மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். ஜெய் பீம்.